பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இருக்கிறார். சுசித்ரா, எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த போர்ட்போலியோ வழங்கப்பட்டிருக்கிறது? அமைச்சரவை பட்டியலில் யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோ வழங்கப்பட்டிருக்கிறது? நேற்று இரண்டாவது முறையாக தலைமையேற்ற, அதாவது பதவியேற்ற மோடி தலைமையிலான அமைச்சரவை பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களின் கீழ், அதாவது குறிப்பாக அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸ் உள்ளிட்ட பல முக்கிய முடிவெடுக்கும் இலாக்காக்கள் பிரதமர் மோடிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கடந்த முறை, அதாவது உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இந்த முறை பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தை வழங்கி தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை குடியரசுத் தலைவர் மாளிகையானது வெளியிட்டிருக்கிறது. மேலும் மூத்த அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு, அவர் ஏற்கனவே அதாவது அவரின் கீழ் மேற்பார்வையில் இருந்த அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகம், அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது போல சதானந்த கவுடா அவர்களுக்கு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் பிரிவானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அதாவது நிதித்துறை வழங்கி தற்பொழுது இந்த அமைச்சரவை பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அதே போல் சுசித்ரா, இடையூறுக்கு மணிக்கணும், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இந்த சூழ்நிலையில் நமது தலைமை செய்தி ஆசிரியர் குணா நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு குணா. தற்போது அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் யாருக்கு எந்தெந்த போர்ட்போலியோ ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள் என்ன? இதுல முக்கியமான ஒரு விவரம்ன்றது, நம்ம சுசித்ரா சொன்னது மாதிரி ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் இப்ப பாதுகாப்பு அமைச்சராக மாறியிருக்கிறார். அதே போல பாதுகாப்பு அமைச்சராக யார் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. அமித்ஷாவுக்கு என்ன பதவி, அவர் நிதியமைச்சராக இருக்க போகிறாரா அல்லது பாதுகாப்பு அமைச்சராக வரப்போகிறாரா உள்துறை அமைச்சராக வரப்போகிறாரா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்தன. அமித்ஷாவுக்கு உள்துறை தரப்பட்டிருக்கிறது. அதே போல நிர்மலா சீதாராமன் தான் இப்போது நிதியமைச்சர் என்கிற ஒரு கட்டத்தை பிடித்திருக்கிறார். பாதுகாப்பு துறையிலிருந்து அவருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் ஏற்கனவே அந்த துறையினுடைய கார்பரேட் அஃபேர்ஸும் ஃபைனான்ஸும் ஒதுக்கியிருக்கிறாங்க. பியூஷ் கோயலுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிர்மலா சீதாராமன் அந்த பொறுப்பை வகித்திருக்கிறார். அது போலவே ராம்விலாஸ் பாஸ்வான் ஏற்கனவே இருந்த அதே கன்சியூமர் அஃபேர்ஸ், உணவு பொது விநியோகத்துறையில் இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிதின் கட்கரி. அவர் ஏற்கனவே இருந்த துறையோடு இப்போ வேறு துறைகள் அவர் கிடைச்சிருக்கு. அதாவது மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை, இந்த எட்டு வழிச்சாலை, NHI, இந்த சேலம் எட்டு வழியெல்லாம் அவருடைய ஆர்வமான திட்டம், அதை நிறைவேற்றுவோம்லாம் சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த பதவி கிடைக்கிருக்கு. நிர்மலா அத்தோடு அவருக்கு சிறு குறு தொழில்கள் அந்த இலாக்கா தரப்பட்டிருக்கு. ஒருவேளை நாளை அமைச்சரவையில் ஏதேனும் புதிய கட்சிகள் சேருமானால் அது தருவதற்காக ஒன்றை அவர் கூடுதலாக தந்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். அதே போல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. கார்பரேட் விவகாரங்கள் மற்றும் நிதி அப்படின்றதுல நிதி இவங்களுக்கு இருக்கும். அதுபோலவே ரவிசங்கர் பிரசாதுக்கு சட்டம், நீதி, மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற மூன்று இலாக்காக்கள் தரப்பட்டிருக்கின்றன. சமூக நீதித்துறை ஏற்கனவே இருந்த தாவர்சந்த் கெலோட்டுக்கு தரப்பட்டிருக்கிறது. எஸ் ஜெய்சங்கர், சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், ஒரு வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக இருந்தவருக்கு வெளியுறவு அமைச்சர் பதவியை தந்திருக்கிறாங்க. இதில் புதிதாக ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர்னு பார்த்தா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் என்கிறவர். அவருக்கு மனித வள மேம்பாட்டுத்துறையை தந்திருக்கிறாங்க. ஜவடேகர் முன்பு வகித்த பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு அவர் கிளைமேட் சேஞ்ச் இது மாதிரியான சுற்றுச்சூழல் அமைச்சராக அவரை போட்டுட்டு ரமேஷ் பொக்ரியால் அவருக்கு தந்திருக்கிறாங்க. அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர், 59 வயதாக கூடிய ஒருவர். கடந்த இரண்டாவது முறையாக எம்பி, போன முறை அவர் எம்பியாக இருந்தவர். அவருக்கு இந்த முறை உத்தரகாண்டை சேர்ந்தவருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது அவரை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் பல முகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான முகங்களும் ஆச்சரியமான இதுவும் இருக்குது. இதில் சதானந்த கவுடா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றதோட அவருக்கு ஒரு அமைச்சரவை வழங்கப்பட்டிருக்கு. வெளியுறவுத்துறைக்கு ஜெய்சங்கரே வெளியுறவுத்துறையுடைய செயலாளராக இருந்தவர், வெளியுறவு அமைச்சராக இருக்கிறார். ஸ்மிருதி இரானிக்கு முன்னாடி ஜவுளித்துறை இருந்தது, இப்போது அத்தோடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மேனகா காந்தியிடம் இருந்தது, இப்போ அவருக்கு வந்திருக்கு.